இன்னைக்கு சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண போகிற ஹோட்டலில் வந்து இதுதான் ஒரு திருச்செந்தூர் மணி ஐயர் தெய்வீக பாரம்பரிய சுவை. இது வந்து எங்கே இருக்குன்னா அசோக் நகர் 10th அவனியூவில் இருக்குது. இங்கே எப்படி வரணும்னா மசநகர் 4th அவனியூவிலேருந்து வந்தால் ஒரு ஜங்ஷன் வரும், அங்கேருந்து ஒரே ரோடு. அப்படி இல்லைனா அசோக் பில்லர் ஜங்ஷன் இருக்கும்ல ரவுண்டனா, அங்கேருந்து வந்தீங்கன்னா ஒரே ரோடு. அந்த ஜங்ஷன்லேருந்து வந்தீங்கன்னா அடுத்து வர ஜங்ஷனில் தான் வந்து இந்த ஹோட்டலில் இருக்குது. இல்லை போய் டேஸ்ட் பேசிட்டு பார்க்கலாம். மணி ஐயரோட பேரன் இப்போ ஆனந்த் சார், ரமணி சார்,
அப்புறம் வந்து நாராயண் சார், மிஸ்டர் பாஸ்கர் சார், இவங்கெல்லாம் வந்து இந்த நிறுவனத்தை அஞ்சாவது தலைமுறையாக இருக்குங்களா? அது இது வந்து நாலாவது தலைமுறையாக இந்த நிறுவனம் வந்து விரிவடைஞ்சது. இப்போ முத முதல் நாங்கள் வந்து சென்னையில் என்னோடய ரெண்டாவது பிரான்ச் வந்து பழனியில் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ரெண்டாவது அவுட்லெட்டு. மூணாவது அவுட்லெட்டில் சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சென்னையில் ஓப்பன் பண்ண நோக்கமே நாம் பாரம்பரியமான ஒரு உணவை பிராமணர் ஸ்டைல்லையும் எல்லா மக்களும் சாப்பிட்ற மாதிரி ஒரு உணவை நாங்கள் வந்து புதுமையாக பண்ணணுன்றதுக்காக தான் சென்னையில் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நிறுவனத்தை மறுபடியும் இன்னும் வெளியே விரிவுபடுத்துறதுக்கு நாங்கள் ஆலோசனைகளை பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான வழியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு முக்கியமாக வந்து எங்களோட குவாலிட்டி, எங்களோட சர்வீஸு நாங்கள் பேஸ் பண்ணுறோம். எங்கள் சர்வீஸில் என்னென்னா, இலை போட்டு நாங்கள் இப்போ சாப்பாடு கொடுக்கணும். அந்த காலத்தில் வாழை இலையில் வந்து திருமணங்கள்லாம் பண்ணுற மாதிரி இங்கேயும் நாங்கள் வாழை இலையில் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, அந்த வாழை இலையை சாப்பிட்றது ஒரு பாரம்பரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் பண்ணுறோம். அது போக புதுசாக நாங்கள் வந்து அன்லிமிட்டெட் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது ஏன்னா, எல்லா மக்களும் சாப்பிட்டு பார்த்து இதனுடைய தரம் எப்படி இருக்குது, எப்படி பண்ணுறோம் அப்படின்னு, அதனுடைய வேல்யூஷன் வந்து 100 ரூபா தான் இப்போ நாங்கள் பண்ணிடுவோம். ஆனால் மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு இருக்குது, எல்லா கஸ்டமரும் நல்லா சஜீவம் பண்ணுறாங்க, எங்கள் ஃபுட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். கஸ்டமருக்கு வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இதை இன்னும் நல்லா விரிவுபடுத்தணும்னு நாங்கள் ஆலோசனை பண்ணுறோம். மேலும் நாங்கள் அவுட்டோர் கேட்டரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவுட்டோர் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய கஸ்டமர் என்கிட்ட வந்து ஃபுட்டு, கல்யாணம், மற்ற விசேஷங்களுக்கும் வாங்கிட்டு போகிறாங்க. நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடைசியாக நாங்கள் விஜய் டிவிக்கு எங்களோட சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னு. ஆமாம், விஜய் டிவியில் எங்களோட சர்வீஸ் பண்ணோம். எங்களோட என்ன ரெஸ்பான்ஸ் இருந்துன்னு சொல்லி அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏவிஎம் அஸ்டாவில் வந்து லாஸ்ட்டாக நாங்கள் ஜனவரி 1st ஸ்டால் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தோம். ரெஸ்டாரண்ட்டில் நடக்கிற அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டுருக்காங்களா, நல்லா பண்ணியிருந்தோம். அவங்கக்கிட்ட நல்ல வரவேற்பு, அங்கேருந்து கஸ்டமர் ரெகுலராக இங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. நல்ல இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இங்கே அன்லிமிட்டடாக தான் நாங்கள் சமையல் வந்து 120 ரூபா இல்லை சாப்பாடு, ஏசிலேயே 140 ரூபா சாப்பாடு அன்லிமிட்டடாக கொடுக்குறோம். இது போக எங்களோட ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு சுவையான குழம்பு, ஸ்பெஷல் குழம்புன்னு நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் திருநெல்வேலி ஸ்டைலில் உள்ள ஸ்ருதி குழம்பு, அப்புறம் உருண்டை குழம்பு, அப்புறம் அப்பள குழம்பு, பூண்டு குழம்பு, இந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு நாங்கள் வந்து பண்ணி கஸ்டமருக்கு எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால் கஸ்டமரை வந்து எந்த அளவுக்கு எங்கள் ரெஸ்பான்ஸோ ரொம்ப நன்றி எல்லா கஸ்டமருக்கும். நீங்களும் இதை மனசில் எடுத்து இதெல்லாம் இன்னும் நிறைய பேருக்கு விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க. டெலிவிஷனில் அதில் போடணும், யூடியூப்பில் போகணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கும் எங்களோட நன்றி. எங்களோட நிறுவனம் நல்லா இருக்குது. நீங்கள் உங்களோட ஆசீர்வாதம் தேவை. கஸ்டமர் எங்களுக்கு மெயின், எங்கள் அவங்களோட ஆசீர்வாதம் தேவை. இது போக எங்கள் ஓனர்கள் வந்து இன்னும் நல்லா கஸ்டமருக்கு நல்லா செய்யணும், இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டு வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து கஸ்டமர் முக்கியம், அதே சமயத்தில் எங்களுக்கு தரத்தை வந்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகணும். அவங்களும் நல்லா வேறு ஏதாவது குறைகள் இருந்தாலும் நாங்கள் அதை மாற்றி அமைச்சிருக்கோம். ஆனால் பலதரப்பட்ட மக்களுக்கும் விரும்புகிற மாதிரி தான் இந்த உணவை நாங்கள் வந்து பண்ணுறோம். வேறு எதுவும் சொல்லணும்னா, என்னோடய கிச்சன் மேனேஜர் சொல்லுங்கள் கணேஷ் அவர்கள் பேசுகிறாங்க. சொல்லுங்கள். எனக்கு இந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த நிறுவனத்தை நடத்துறதுக்கு கொடுத்த எங்கள் ஓனருக்கு ரொம்ப நன்றி. எங்கள் ஓனர் எல்லாரும் அவரோட ஆசீர்வாதம் தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். ரொம்ப நன்றி. அதே போல் பார்த்தீங்கன்னா, சாயங்கால டைமில் நாங்கள் ஸ்பெஷல் ஐட்டம்னு சொல்லி போடுறோம், காஞ்சிபுரம் இட்லி. நல்ல அருமையான வரவேற்பு இருக்கிற ஒரு உணவு இது காஞ்சிபுரம் இட்லி வித் பூண்டு குழம்போட சர்வ் பண்ணுவோம். அது இல்லாமல் அடை அவியல், சோளாப்பூரி சென்னாவோட. ஸோ இது வந்து எங்கள்டோட மோஸ்ட், அதாவது ரொம்ப அளவுக்கு அதிகமான வியாபாரம், நல்ல ரெஸ்பான்ஸு நல்லா இருக்குது. அதே மாதிரி செட் தோசைக்கு வடகறி நீங்கள் எல்லா இடத்துலையும் சாப்பிட்ருப்பீங்க. அதாவது குறைஞ்ச விலையில் தரமான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு எண்ணம். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நாங்கள் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த வியூவர்ஸ் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நல்லா ஆதரவு கொடுக்கணும்னு நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. ஈவினிங்கில் வந்து நாங்கள் இது மாத்திரம் இல்லை, வாழைப்பூ வடை, ஜவ்வரிசி வடை அப்படிங்களா? ஆமாம், வாழைப்பூ வடை, ஜவ்வரிசி வடை, அது போக வந்து கோதுமை உப்புமா அப்படின்னு சொல்லிட்டு கொத்து புரோட்டா, இந்த ஸ்பெஷலிட்டிலாம் நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கோம். கஸ்டமர் நல்லா வரவேற்பு. இன்னொன்று, பல உணவுகளை நிறைய கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். மிகவும் வாழைப்பூ வடைலாம் எங்கேயும் வைக்கிறது இல்லை. நாங்கள் இதை விட எங்களுடைய உணவில் வந்து முக்கியமாக நாங்கள் வாழைப்பூ உசிலின்னு ஒன்று போடுறோம். இது வரைக்கும் சென்னையில் யாரும் வாழைப்பூவில் உசிலி பண்ணதில்லை அப்படின்னு நிறைய கஸ்டமர் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருப்போம். வாழைப்பூ உசிலி சாயங்காலம் டைமில் எப்பவுமே டெய்லி கிடைக்கும். அது வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் வாழைப்பூ உசிலி பண்ணுறோம்.
வரல ஒரு நாள் எப்போ வந்தால் கிடைக்கும் அது அவங்க நாங்கள் இங்கேருந்து அனுப்புகிறோம் எப்போ எப்போ ஆர்டர்னு கொடுக்குறாங்க அதை வாங்கி வாழைப்பூ நாங்கள் ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுப்போம் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கும் ஓகே சார் தேங்க்யூ நன்றி அங்கிள் நீங்கள் எத்தனை டைம் வந்திருக்கீங்க இந்த ஹோட்டலுக்கு இது ரெண்டாவது டைம் ஓகே எப்படி இருக்கு சூப்பராக இருக்குங்களா ஃபுட்டெல்லாம் ஃபுட்டு எப்படி இருக்கு ஃபுட்டு நல்லா இருக்கு நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க வந்தாலே நான் வந்தேன் இப்போ வந்து தோசை இந்த இன்னைக்கு இப்போ மினி டிஃபன் சாப்பிடுவோம் ஓ மினி டிஃபன் சாப்பிடுவீங்களா சாம்பார் சட்னிலாம் இருந்து சூப்பர் நல்லா இருக்குங்களா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வருவீங்களா சித்தப்பா ஓகே ஓகே எப்படி இருக்கு சார் நீங்கள் சொல்லுங்க சூப்பர் நல்லா இருக்குங்களா ஒரு வார்த்தையே சொல்லிடுங்க நைட்டுக்கு நீங்க இங்க சரௌண்டிங்ல தான் இருக்கீங்களா இல்ல வணக்கம் என் பேர் ஆனந்த் மணியனுடைய பேர மூணு பேர்ல நானும் ஒருத்தன் தாத்தா 60 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச தொழில் 60 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய தொழில் வந்து விபூதி பஞ்சாமிர்தம் தேங்காய் பழம் அது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அடுத்தது அப்பா 96 ஹோட்டல் ஃபீல்டு ஆரம்பிச்சாங்க திருச்செந்தூர்ல 40 சீட்டரோட முதல் பிரான்ச் துவங்கணும் இப்போ பழனி பழனியில ஒரு பிரான்ச் திருச்செந்தூர்லயும் 3 பிரான்ச் லேட்டஸ்டா சென்னையிலயும் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு தமிழ்நாடு எக்ஸ்பேண்ட் பண்ற ஒரு ஐடியால இருக்கும் அன்னூன்று பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு வந்து எங்கள் டெசர்ட் வந்து என்னன்னா நள்ளிர் பாயசம் வந்து எங்கள் ஸ்பெஷலாக இவங்களே மேக் பண்ணி வைக்கிறாங்க ஸோ அதை சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க ட்ரை பண்ண சொல்லி கொடுத்தாங்க இதுதான் வந்து அவங்களே வந்து ஹோட்டல்லே ஸ்பெஷலாக மெயின் பண்ணி இது பண்ணுறது ப்ளஸ் சீல் இது நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு 7 டேஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் மற்ற ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த மாதிரி கிடைக்காது இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பாட்டிலில் பார்க்குறேன் இவங்க ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி அதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி கொடுக்குறாங்க we are 4 brothers, Ramani, Anand and Narayan. Just would like to give you a brief about our family business which has been there for last 6 decades. It's all started in the year 1960s, early 60s. For the last 6 decades, our grandfather Mr. Mani Iyer, who was into the prasadams business across Tamil Nadu, all famous temples, we have run prasadams business for about 30 years. That's the first phase of our business. The second phase started by our guru, Mr. Murthy, his father of our 3 brothers. He has opened the first restaurant where we are sitting now with the state-of-the-art facility here. We have been running this business for the last 25 years in Thiruchendur. In the year 2018, we've started our second branch in Palani. That is the start of a third phase, where all 4 of us have certain expansion plans.
and we have been doing this until date, and we have some aggressive plans to expand it to other parts of the world as well. Now we are operating in Thiruchendur, Palani and Chennai. We have over 650 seats, all pure vegetarian, high-class vegetarian restaurants. We wanted to feed to the whole world, and that's our vision. And in fact, our vision is to run a global, international, leading international chain of restaurants and resorts, which we would like to achieve in the years to come. Thank you.